அப்புறம் போக போக ஒரு தம்பி இருந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து எல்லாம் ஆட் கொடுக்குறது வைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போய் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பேட்டில் உள்ள சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே மற்ற ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் மாதிரிலாம் கிடையாது, இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடை பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத. ஸோ என்ன ஸ்பெஷல் நானே சொல்லிடுறேன், பர்மா ஸ்பெஷல். அதாவது கோயில்பேட்டில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க அத்தோ அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்திருக்காங்க, பர்மா ஸ்பெஷலை. ஸோ இவங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். அப்படினா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கடையோட ஓனர் அந்த நேரத்தை வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட் கோயில்பேட்டில் எப்படி இது ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ ஆனால் உங்கள் பேர்னா ராஜேஷ். ராஜேஷ், ஓகேண்ணா. ஆனால் இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இங்கே வச்சுருக்கீங்கண்ணா? ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதமாக வச்சுருக்கீங்க. ஆறு மாதத்தில் 8 மாதத்துக்குள்ளே. சரி, ஓகேண்ணா. அப்புறம் இந்த அத்தோ போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா எப்படி வந்துச்சு? அத்தோ அப்படிங்கிறது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணுறது, பக்கத்து ஒரு கடையில் வந்து நான் ஒரு பேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு போய் பார்ட் டைமில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாஸ்டர் கூட இருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அத்தோ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் அப்படி நீங்கள் அத்தோ கற்றுக்கிட்டீங்க. ஓகே, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த அத்தோ போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா? போட்டு இப்போ 7 மாதம் 8 மாதம் ஆகுது. இந்த 2 மாதம் போட்டி வச்சுருந்தாலும் 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் இப்போ உங்களுக்கு அத்தோ இங்கே கோயில்பேட்டில் போட்ட வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி வாங்குறாங்களா, விரும்புகிறாங்களா? அத்தோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் போட்ட புதுசில் வந்து அந்தளவுக்கு யாருக்குமே தெரியல, அது என்னன்னு தெரியல. அதாவது போட பார்த்துட்டு போவாங்க வருவாங்க. ஓகே, ஓகேண்ணா. யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து வரல, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் போக போக ஒரு தம்பி இருந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து எல்லாம் ஆட் கொடுக்குறது வைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போய் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம், உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி சொல்லியிருந்தேன். அதாவது கரெக்டாக சொல்ல போனால் செம்பூர்ணி கோயில் அருகில் தான், பக்கத்தில் தான் வரும், எட்டயபுரம் வளைவு ரோடு. ஓகே, அந்த இடம் வந்து மங்களவிநாயகர் கோயில் பின்புறம் அப்படி பேக் சைடில் வரும். பேக் சைடில், ஓகே. இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எட்டயபுரம் ரோடு டேனிங். ஸோ அந்த வளைவில் பார்த்தீங்கன்னா வளைவில் கார்னரில் இருக்குது. நம்ம இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, மங்களவிநாயகர் கோயிலுக்கு சைட் கார்னரில் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களோட ஷாப் லொக்கேஷன். ஸோ காய்ச்சி, இப்போ நம்ம கடையில் நிறைய ஆர்டர் டிஷ்ஷர்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படி அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது என்னென்ன டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு நேம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை அத்தோ, அதாவது அவங்க ஃப்ரைலாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே கையில் விராவி கொடுத்துருவாங்க இந்த டிஷ்ஷை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சிக்கன் அத்தோ தான். சிக்கன் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி அவங்க கல்லில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க இந்த அத்தோ. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது நம்ம வழக்கம் போல் எல்லாருமே பார்த்துருப்போம், ஃப்ரைட் ரைஸு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இது. இதை நம்ம அப்படியே ஓரம் கட்டிடுவோம். நம்ம வந்து இது வந்து மொகிங்கா.
ஸோ இது வந்து மொஹிங்காங்கிறது சூப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு அத்தோ போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்டு இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நார்மல் எக் அத்தோ வந்து இது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இது வந்து பேஜோ அப்படிங்கிறது ஒரு முட்டையிலே ஒரு டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் இதில் இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸு, காளானு, ஸோ இது அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் நமக்கு தனியாக ஒரு சூப் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் வாழைத்தண்டு சூப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த எக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்குது. அப்புறம் இவங்க இந்த ஃப்ரை பண்ணி போட்டிருக்க ஆனியன் ஸோ அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியுது இதில். அது சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் ரைஸ் ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டு, நம்ம தான் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்லாம். ஸோ இவன் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சிக்கன் அத்தோ கோவில்பட்டி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அத்தோங்கிறது. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்குறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இது வந்து நூடுல்ஸ் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான். அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டு இவ்வளோ ஒரு சூப்பெலாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ட்ரை அத்தோ சொல்லியிருந்தோம்னா அந்த கையில் அப்படியே விரவி கொடுப்பாங்க அப்படின்னு, இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது அப்படியே கட்டியாக இருக்குது. இது உள்ள இன்னொன்று எதுவும் போட்டுருக்காங்க சிக்கன் மாதிரி, எதுவும் காமிக்கிற மாதிரி இதாக இருக்கா? இது வந்து சிக்கன் மாதிரியே உள்ளே போட்டுருக்காங்க வெஜ்ஜுக்கு. இது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் உள்ள அந்த இது கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, ஏதோ ஒரு நிறைய மாவுலாம் போட்டு பிணைஞ்சி அதை பொறிச்சு கொடுக்குறாங்க அதுமாதிரி சொன்னாங்க. ஒரு அப்புறம் இது இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சூப்பு சூப் மாதிரியே இருக்குது. இந்த இந்த டிஷ்ஷு பார்க்க அப்படியே நம்ம சைனாலலாம் சாப்பிடுவாங்க தெரியுமா டிஷ்ஷு, அந்த சூப்புக்குள்ளே நூடுல்ஸ் போட்டு சாப்பாங்க அது மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உண்மையிலே அந்த டேஸ்ட் தான் வருதும் போல், அந்த சைனாவில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் தான். ஓகே, அப்புறம் இது வந்து எக்கு. ஸோ எக்னா வரணும்ல, நார்மல் அத்தோ தான், அத்தோவில் வந்து எக்கு வச்சு கொடுத்துருவாங்க, அதான் எக் அத்தோ. ஓகே, அப்புறம் வந்து காளான். இந்த காளான் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் எப்படி டேஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். காளான் கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, அப்புறம் சூப்பை டேஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து என்ன சூப்புன்னு கேட்டோம், அந்த சூப்பு பேர் அது என்ன சூப்பு, ஆ வாழை வாழைத்தண்டு சூப்பு. இந்த சூப் குடித்தா வந்து சளி வந்து எதுவும் பிடிக்காதான், ஸோ அதனால் இந்த சூப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கனுக்கு எக் ஸ்பூனு கையிலே சாப்பிடுவோம். 65 மேலே பெப்பரை போட்டு அப்படியே ஆனியன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, அருமையாக இருக்குது. 65 சரி, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிருவோம். அப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். நானே ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி தான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ பொறுமை.
அந்த பொறுமை இருந்தால் நம்ம வந்து சாப்பிடவே முடியும் இங்கே வந்து. ஏன்னா அவ்வளோ கூட்டாக வருது, மக்கள் வந்து அவ்வளோ பேர் வராங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவசரப்படக்கூடாது என்றைக்குமே. ஸோ இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க. ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இத்தனை ஒரு 6-7 டிஷ் உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த 5-6 டிஷ்ஷில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. ஸோ 65 ஃபுல்லாக உடனே காலியாகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தோ, சிக்கன் அத்தோ, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்கிறதா. இவங்க ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே நம்ம லிங்க்கை டச் பண்ணி கூட நீங்கள் கடைக்கு வந்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்குன்னே தனியாக அவங்க பேஜ் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ். அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஆஃபர்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆஃபர் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பார்த்து. இங்கே போனோமே லூலு ஷவர்மா, அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கும் லக்கு தானே. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணிடுங்க. ஸோ டாடா, பை பை, சி யூ.